வணக்கம் மக்களே, நான் உங்கள் சனூபா. இன்றைக்கி நம்ம டே 27 ரன்னிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே ரன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையோட ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான அண்ணா நகர் டவர் பார்க்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த அண்ணா நகர் டவர் பார்க் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அங்கேயே போய் ரன் பண்ணலான்றதுக்காக தான் இங்கே வந்தோம். ஸோ இந்த அண்ணா நகர் டவர் பார்க்கை பற்றி ஒரு சூப்பரான ஒரு ப்ரீஃபான ஒரு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அண்ணா நகர் பார்க் டவர் பார்க்குக்கு இன்னொரு நேம் இருக்குங்க, அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அண்ணா நகர் டவர் பார்க்கை வந்து டாக்டர் விஸ்வேஸ்வரையா டவர் பார்க்குன்னு சொல்கிறாங்க, அதுதான் அஃபிஷியல் நேம்ன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த டவர் பார்க் பார்த்திங்கன்னா சென்னையிலேயே மிகப்பெரிய டாலஸ்ட் டவர் பார்க்னு கூட சொல்கிறாங்க. அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த பார்க் எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1968 பண்ணியிருக்காங்க. இதை பில்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் அப்துல் ரஹ்மான்றவர். ஸோ இதை வந்து இனாக்ரேட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் வந்து வி கிரின்றவர், நம்ம அண்ணாதுரை சிஎம்மாக இருந்தபோது அவரோட முன்னிலையில் தான் இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இனாக்ரேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜான் 13th அன்னைக்கு 1968 பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு சில சூப்பரான விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த அண்ணா நகர் டவர் பார்க் பார்த்திங்கன்னா 135 feet டாலில் இருக்குங்க. அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஹைட்டில் கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்துலேயே. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 12 floor இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பப்ளிக் யாருக்குமே அலவுட் இல்லை. ஒரு சில சூசைட் நடந்துருக்கிறதுனால இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ மக்கள் பப்ளிக் வந்து இதை சுத்தமாக மெயின்டெயின் சரியாக பண்ணாததுனாலையும் அண்ட் இங்கே நிறைய சூசைட் நடந்த அந்த இதனாலையும் கூட இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கை பற்றி ஒரு சில விஷயம் நான் சொல்கிறாங்க. இந்த பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெரிய பார்க்குங்க. ஆக்சுவலாக நான் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ பெரிய பார்க்கு. இது பார்த்திங்கன்னா 15 acres பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னலாம் இருக்குன்றது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியான்னு ஒரு செக்ஷன் இருக்குங்க எல்லா பார்க்லேயும். இந்த பார்க்கில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா பார்த்திங்கன்னா 4 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கோட 4 கார்னர்லேயும் விளையாடுறதுக்கு, பசங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், நம்ம இது வரைக்கும் எந்த பார்க்குமே பார்த்ததில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருத்துக்குன்னு ஒரு தனி டேங்க் கொடுத்துருக்காங்க, அது சூப்பரான விஷயம், நிறைய பார்க்கில் இல்லை. அது அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூம்னால் நீங்கள் இது வரைக்கும் எந்த பார்க்லேயும் இவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூம் பார்த்ததே இல்லை. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங்க்கு தனியாக ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க, அது எல்லா பார்க்லேயும் இருக்கிறது தான். ஸோ நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கேட்டிங் யாரும் பண்ணலை, அந்த ப்ராக்டிஸ் யாரும் பண்ணாமல் இருந்தாங்க, அதனால் அங்கே ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த பார்க்கோட ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்க்கில் ஒரு பெரிய பாண்ட் இருக்குங்க. இந்த பாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த பாண்டோட வியூ தாங்க சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு ஆடிட்டோரியம் செட் பண்ணி அதுலேருந்து அங்கேருந்து அப்படியே வியூ பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஆர்கிடெக்சரே சூப்பராக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது, அது பட்டுப்போன மரமாக என்னன்னு தெரியல, இடியில் இதாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மரத்தை கூட பெயிண்ட் பண்ணி ரொம்ப அப்படியே க்ரியேட்டிவாக பண்ணி வச்சுருந்தாங்க, அது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாண்டில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன்கள் இருக்குங்க. ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த 2010 வந்த ஒரு புயலில் வந்த மலையில் இது ரொம்ப ஃபில்லாகி பார்த்திங்கன்னா நிறைய மீனுங்க இதில் வந்து வளர்ந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப பெரிய மீன்லாம் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 20-25 kilos இருக்கிற வெயிட்டுக்கு இருக்கிற மீனெல்லாம் நாங்கள் பார்த்தோம், அவ்வளோ பெருசாக இருந்தது. அது இல்லாமல் வாத்து இருந்தது, அதுக்கப்புறம் ஆமைங்க நிறைய இருந்ததுங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு ஆமைங்க சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்தது, குட்டி குட்டியாக தான் இருந்தது, அதை பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம் இதை. இங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் உக்காந்துக்கிறாங்க, அங்கே அந்த ஆடிட்டோரியமில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. குட்டி பசங்கள்லாம் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்பேஸில் நல்லா விளையாடிட்டுருக்காங்க.
ஸோ ரொம்ப சேஃபான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் ஃபாலோ பண்ணி தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டாவது பிளே ஏரியாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன். மொத்தம் நான் நாலு சொல்லியிருந்தேன், இது ரெண்டாவது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஏரியாவுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ங்க. இதுவும் ரெண்டாவது ஆடிட்டோரியம். ஃபஸ்ட் ஆடிட்டோரியம் நம்ம அந்த பாண்டாண்டை பார்த்தோம். ஸோ இது ரொம்ப பெருசு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகா மையம்னு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இந்த யோகா மையம் க்ளோஸில் தான் இருந்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இது நம்மளோட தேர்ட் பிக்கெஸ்ட்டு பிளே ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளே ஏரியா கூட பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் கோர்ட்ஸ்லாம் ரெண்டு மூணு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு தாங்க. நமக்கு சீக்கிரமாக வர்றவங்களுக்கு விளையாடலான்ற மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக ஆக்குப்பைடாக தான் இருந்தது. இத்தனைக்கும் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே போயிருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறவங்களுக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இந்த ஓரத்தில் நடக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு கார்னர்லேயும் அவங்க உட்காடுறதுக்கு பெஞ்சஸ் போட்டு சேர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபவுண்டெயின் வச்சுருக்காங்க. அது ஒரு லைட்லாம் போட்டு செம செட்டப்பாக இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கு நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரன்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா ரொம்ப க்ரௌடுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய டேர்னிங்ஸ் இருந்தது. ஸோ கஷ்டம்னு சொல்லலை. ஸோ ரன்னர்ஸுக்கு இல்லை ஜாகர்ஸுக்கு தனியாக ஒரு லொக்கேஷன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ நம்ம இந்த ஸ்பேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்றதுக்காக தான் நம்ம அப்படி கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே ரன் பண்ணோம். ஸோ அது தவிர்த்து மிச்சப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருந்தது. என்ன க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்திங்க. இத்தனைக்கும் நாங்கள் தான் கொஞ்சம் சீக்கிரமாக போனோம். அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes நிறைய க்ரௌடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பும்போது நைட் ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க, ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா பார்க் வந்து சூப்பர் பார்க்கு அண்ட் மிட் ஆஃப் த சிட்டியில் இருக்குன்றனால செம்ம ஃபேமஸ் வேறு. ஸோ எக்ஸ்பெக்டட் தான், பார்க் எப்போவுமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. ரன்னிங் ஓகே, ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பாண்ட் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அது மெயின்டைன்லாம் பண்ணல. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பிரிட்ஜெல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது பிளே ஏரியா. அது பக்கத்துலேயே அப்படியே பேரலெல்லாம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுன்றதுக்காக இந்த பிளே ஏரியா செட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஓகே தான், ஏதோ பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பிளே ஏரியாஸ் பிளேஸை மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம்தான். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளேயர் பே எக்யூப்மெண்ட்ஸ் போட்டது நல்லதான். அதுக்கேற்ற அளவுக்கு கூட்டமும் இருக்குங்க, எந்த இதுவுமே ஃப்ரீயாக இல்லை, எல்லாத்துலேயுமே க்ரௌடு ஆக்குபைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ஒர்த்து தான், அந்த பிளேஸை யூஸ் பண்ணது பெரிய ஒர்த்து தான் சொல்லலாம். எனக்கு இந்த பார்க்லேயே ரொம்ப பிடிச்ச செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் பக்கத்தில் இருக்க ஆடிட்டோரியமில் ஈவினிங் 6 to 8 பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எந்த பார்க்லையுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ நான் எனக்கு தெரியும் இங்கே இந்த மாதிரி நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனாலவே நான் கொஞ்சம் ரன்னிங் முடிச்சுட்டு இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணி டான்ஸ் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு 7-7 ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சதுனால நான் கிளம்பிட்டேன். என்னால் ஓரளவுக்கு அவங்க டான்ஸ் பண்ண தான் கவர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஹோப்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் சனு பாய். சி யூ டுமாரோ. டாடா பாய் பாய். நாளைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.